சுயம்பர கலா பார்வதி ஹோமம் வர செப்டம்பர் 17 கோவூர்ல தனலட்சுமி திருமண மண்டபத்துல நடைபெறவிருக்கு. இதுல காலதாமதமா திருமணம், திருமணம் ஆகாதவங்க, திருமண தடையால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளலாம். சஷ்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேடி வரும் யோகம் நிகழ்ச்சியில பொதுவாகவே ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடர் திரு சத்யநாராயணன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. ஜோதிடம் சம்பந்தமா பல சந்தேகங்களுக்கு பதிலளிக்கவிருக்கிறாரு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மேரேஜ் டேட்டும் நட்சத்திரமும் எந்த அளவுக்கு சார் முக்கியம்? ஒரு அருமையான கேள்வி இது. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா, அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்தத்தில் சில பேர் இந்த மேட்சிங்கில் வரும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் ஆணுக்கும் மேட்சிங் பார்ப்பாங்க. லக்னம் வந்து முன்ன பின்ன இருக்கும் சில இடத்துல. சில பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தினர்கள் வந்து ஒத்து வந்துடுவாங்க, ஆனால் லக்னம் மட்டும் மாறி இருக்கும். நட்சத்திரங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாற்றம் இருக்கும். ஏன்னா ஒரு பேர் அப்படின்னு வரும்போது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் வந்து பிறந்த இடம் வேறு, பெண் பிறந்த இடம் வேறு. ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துலையே வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து நிறைய இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா விரல்களும் வந்து ஒன்றாக இருப்பதில்லை இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரும்போது அந்த கருத்து வந்து ஒத்த கருத்து அப்படின்ற விஷயமே வரவே வராது நிறைய இடத்துல. அப்படின்னும் போது ஒரு லக்ன பொருத்தம் மட்டுமே, ஏன்னா என்ன மாதிரி ஒரு பர்சன் உலகத்தில் இல்லை, அதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு பர்சன் உலகத்தில் இல்லை. ஓகேங்களா. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் கருத்து அப்படின்ற விஷயம் வந்து வேறுபடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரும்போது கருத்துகள் வந்து ஒன்றா சேரணும் அப்படின்றது தான் விஷயம். அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான் வந்து பிளவாக வந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வந்து அந்த கருத்துக்களை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் வந்து அந்த இதெல்லாம் ஒத்து வரணும், இதெல்லாம் ஒத்தா வரணும். நாளைக்கு வந்து இவங்களுடைய லைஃப் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்கே அதுதான். அதனால தான் வந்து அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த லக்ன பொருத்தம், லக்னம் என்ன வைக்கிறோம், நட்சத்திரம் என்ன வைக்கிறோம், நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு பேருக்குமே கரெக்டாக வருதா, இந்த லக்னம் வந்து ரெண்டு பேருக்குமே ஒன்றா வருதா, அதே மாதிரி திருமணம் பண்ணும்போது ஏழாம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றா வருதா, இப்படின்ற விஷயத்திலலாம் பார்த்து தான் வந்து ஒரு லக்னமே குறிக்கணும், ஒரு நட்சத்திரமும் குறிக்கணும், அந்த நாளும் அந்த மாதிரி தான் குறிக்கணும். இந்த மாதிரி வந்து குறிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ம லக்னத்தை வைத்து அவங்க குறிப்பாங்க. இந்த ஜென்ம லக்னத்தை வைத்து குறிக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள், நிறைய வந்து திசா புக்திக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போது இப்போ இருக்கிற ஏஎல்பி லக்னத்துக்கு என்ன வந்து நட்சத்திரம் நல்லா இருக்கு, எந்த நாள் நல்லா இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்து அவங்க வந்து திருமண பொருத்தம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து ரெண்டு பேருக்குமே பார்க்கணும். ஒருத்தருக்கு நல்லா இருந்து ஒருத்தருக்கு நல்லா இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குமே பார்க்கும்போது ஏஎல்பி லக்னத்தை வைத்து, ஏஎல்பி லக்னம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அட்சய லக்னம். அட்சய லக்னம் அப்படின்னா இன்றைய நிலைமையினுடைய இந்த வயதினுடைய லக்னம், இந்த வயதில் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றது தான் ஏஎல்பி லக்னம். அப்போ இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு அந்த நட்சத்திரமும் அந்த லக்னமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு திருமணத்தை வந்து அவங்க நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் நம்ம. சார், இப்போ திருமணம் பொருத்தம் பார்க்கறது ரொம்ப அவசியமா சார்? இப்போ 10 பொருத்தம்ங்கிறாங்க, இல்லை 10 பொருத்தமும் கரெக்டாக இருக்கிறது தான் கரெக்டா, அதை பற்றி சொல்லுங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் வந்து பார்த்து தான் பண்ணணும் அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம். ஆமாம், எஸ்ன்னு தான் சொல்லணும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமண பொருத்தத்தில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லக்னமும் ஒரு ஒரு ராசி, 12 ராசி அப்படின்ற விஷயம் வந்து தெரியும். ஒரு ஒரு லக்னமும் ஒரு ஒரு ராசியில் இயங்குது.
இந்த லக்னம் எந்த இடத்துல இருக்கோ அவனுடைய கேரக்டரை வெளிப்படுத்தும். ஒவ்வொருத்தருடைய கேரக்டரை வந்து அந்த லக்னம் வந்து வெளிப்படுத்தும் சொல்லலாம். ஒருத்தர் கோபமாக இருந்தாங்களா, அது அவங்களுடைய கேரக்டராக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப சாந்தமாக இருக்காங்களா, அது வந்து அவங்களுடைய கேரக்டர், அந்த லக்னம் வந்து அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து நாலெட்ஜபிளாக இருக்காங்களா, அந்த லக்னம் வந்து வெளிப்படுத்தும். ஒவ்வொருடைய லக்னம் அந்த பிறவி பயன் அப்படின்றது விஷயம், அந்த ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏ அந்த லக்னம் வந்து வெளிப்படுத்தும்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற ஏஎல்பி லக்னம் இருக்கு இல்லைங்களா, இந்த டைமில் இவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்தும். ஓகேங்களா, இதை பார்க்காம இன்றைக்கி வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து ஒரு 10 ரூபா புக் இருக்குது, 30 ரூபா புக் இருக்குது. ஓகேங்களா, இந்த பஞ்சாங்கத்து பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 10 பொருத்தத்துக்கு மேட்சிங் போட்டிருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திர பொருத்தம், இந்த 10 பொருத்தம் மட்டுமே வைத்து கொண்டு இந்த திருமணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்காங்க நிறைய பேர் ஆக்சுவலாக. ஆனால் இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, இந்த ஜாதக கட்டங்கள் வழியாக தான் இயங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஜாதக கட்டங்கள் வழியாக இயங்கும் போது இந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கா அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பார்க்கணும் நம்ம. அது பார்க்காம வெறும் 10 பொருத்தம் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த நட்சத்திரங்கள் சம்பந்தம், ஏன்னா நட்சத்திரங்களை மட்டுமே மேட்ச் பண்ணுவாங்க நிறைய பேர். என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய நட்சத்திரங்கள் வழியாக வெளியே வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போதைய எண்ணங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய சிந்தனைகள் அதன் வழியாக வெளியே வருதுன்னு. ஆனால் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, எண்ணங்கள் வேற, ஒவ்வொருத்தர் கேரக்டர் வேற. ஓகேங்களா, அந்த கேரக்டர் மேட்சிங் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த திருமணம் வந்து அந்தளவுக்கு சாலிடாக வந்து நிறுத்த முடியாது அப்படின்றது தான் உண்மை. அப்போ அவருடைய லக்னம் அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்தும். ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ இருக்கிற ஏஎல்பி லக்னம் அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும். இன்னைக்கு என்ன இருக்கார், என்ன பொசிஷனில் இருக்கார், இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன், இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன், இதுதான் நான். அப்போது இங்கேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்றது இல்லைங்களா, அதுதான் ஏஎல்பி லக்னம். நான் பிறக்கும்போது வேற ஒரு ஊரில் இருந்தேன், அது வந்து என்னுடைய ஜென்ம லக்னம். இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன், அதுதான் ஏஎல்பி லக்னம். அப்போது இன்னைக்கு இவர் எப்படி இருக்கார், இன்னைக்கு மாப்பிள்ளை எப்படி இருக்கார், இன்னைக்கு பொண்ணு எப்படி இருக்கார், இதை மேட்ச் பண்ணும்போது மட்டும்தான் வந்து அந்த கேரக்டர் லெவல் மேட்சிங் வரும். ஏன் முன்னாடியெல்லாம் அது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் இந்த கேரக்டர் லெவல் மேட்சிங், முன்னாடியெல்லாம் பெண்கள் வந்து வேலைக்கு போகல. ஏன்னா கேரக்டர், ஏன்னா இப்போ தகப்பன் வந்து என்ன, இந்த தான் இவர் தான் மாப்பிள்ளை, இவர் தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு முன்னாடியே முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த பெண்கள் வந்து வேலைக்கு போகாதனால அவங்க எக்ஸ்போஷர் கிடையாது, வெளி உலகத்தினுடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு லைஃப்பில் தான் இருக்காங்க அவங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணங்கள் வந்து இவங்க அப்பா என்ன சொல்கிறாரோ அவர் தான் பையன், அம்மா என்ன சொன்னாங்களா. இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னைக்கு இவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல், பெரிய ரூலே போடுறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் லெவல் மேட்சிங் இல்லை அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பில் வந்து பெரிய பிளவு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஏபிடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது, ஆப்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அதாவது ஒரு ஒருத்தர் கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து இதுக்கு செட் ஆகுமா அப்படின்ற விஷயம் வந்து சாஃப்ட்வேராக வந்து புதுவுடை மூர்த்தி சார் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு, அவருக்கு முதல்ல தேங்க் பண்ணோம். ஏன்னா இந்தளவுக்கு சிம்பிளிஃபைடாக அந்த ஏஎல்பியில் வந்து இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாருன்னா அது பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா சாதாரண மனிதர்கள் கூட இந்த ரெண்டு பேர் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ரெண்டு பேர்தும் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது பண்ணலாமா வேணாவா அப்படின்ற விஷயத்த அதுவே எடுத்து காமிச்சிடும்னு சொல்லலாம். என்ன பண்ணக்கூடாதுன்னு, நிறைய ரெட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த கலரிங்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம் இந்த ஆப்பிள்னு சொல்லலாம். இந்த ஏஎல்பி டிசைன் பண்ண புதுவுடை மூர்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வர்றதுன்றது இன்றைக்கி வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட் வேர்ல்டு, அதனால் ஃபாஸ்ட்டாக இந்த பொருத்தத்தை வந்து ஈஸியாக டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டாங்க, ரெண்டு பேருது போட்டாங்க அப்படின்னா பண்ணலாமா வேணாமான்ற விஷயம் வந்து இதுவே ஆப்பே சொல்லிடும். அந்த மாதிரி விஷயம் வந்து இதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சார், இந்த திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, இந்த திருஷ்டி தோஷத்தை நம்ம உணர்வது எப்படி சார், அதை பற்றி சொல்லுங்கள். ஆ,
இப்போ திருஷ்டி தோஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய தடைகள் வந்து ஏற்படும்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தர் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த டைமில் வந்து எந்த விதமான ஒரு பிரதிபலனும் வந்து உண்டாகாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் நிறைய. அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்களே வீட்டில், இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணியே இருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக, எல்லாமே வந்து சுமூகமாக இருப்பாங்க. பட் தேவையில்லாத ஒரு சண்டைகள் க்ரியேட் ஆகும், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் க்ரியேட் ஆகும். அந்த பிரச்சனைகள் வந்து இங்கிருந்து எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உண்டாகும். அதே மாதிரி இந்த பையனுக்கு படிப்புக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே எடுத்து கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலாக எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பாங்க, எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபேவரபுளாக செட் ஆகாது. அந்த பையனுக்கு நாலேஜ் இருக்கும், அதாவது முட்டாளாக இருந்தால் பரவாயில்ல, அந்த பையனுக்கு நாலேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த பையனுக்கு அந்த படிப்புன்ற விஷயம் வரும்போது புக் எடுத்து வைக்கும் வரும், தூக்கம் வரும். அதாவது ஏதாவது ஒரு தடைகள் வந்து வரும், அந்த தடைகள்லேருந்து வெளியில் வரத்துக்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தடையாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து போக்குறதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இது இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வீட்டில் உண்டானாலும் சரி, அவங்க லைஃப்பில் உண்டானாலும் சரி, ஏதோ ஒரு திருஷ்டி இருக்குது, ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜரை பார்த்தாங்க அப்படின்னா அந்த டைமில் சின்ன சின்ன விஷயம்தான், சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். அதாவது ரொம்ப பெரிய நான் 100,000 ரூபா செலவு பண்ணோம், இதுக்கு 2,00,000 ரூபா செலவு பண்ணோம், எந்திரம் வாங்கணும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போதே நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார், இந்த பரிகாரங்களை எந்த கிழமையில் எந்த நட்சத்திரத்தில் செய்யணும் சார்? இந்த பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது அதை வந்து ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்து தான் அந்த பரிகாரங்கள் இந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக சில விஷயம் சொல்லலாம். ஜென்ரலாக வந்து திங்கக்கிழமை வந்து பரிகாரங்கள் பண்ணும்போது வந்து நிறைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தர் ஜாதகமே இல்லை அப்படின்னு போகும்போது ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் வந்து பிரசன்ன மார்க்கம்னு இருக்குது, பிரசன்னம்னு இருக்குது, ஓகேங்களா? அந்த பிரசன்னத்தில் வந்து போட்டு எந்த நட்சத்திரத்தில் ஏஎல்பி போயிட்டுருக்குன்னு பார்த்து அதுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்த்து சொன்னோம் அப்படின்னாவே அந்த பலன்கள் பரிகாரங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் வந்து பரிகாரங்களை சொல்ல முடியுமே தவிர, ஜாதகம் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா செட் ஆகாது. உதாரணமாக வந்து ஒருத்தர் வந்து துலா லக்னம் போயிட்டுருக்கு, அவர் வந்து கிருஷ்ணர் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், கூடாதுன்னு தான் சொல்லுவேன் நான், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிரசன்ன லக்னமும் ஒன்று பார்க்கணும், அது அஸ்ட்ராலஜி ஆப்லேயே இருக்குது ஆக்சுவலாக. பிரசன்ன லக்னமும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த பிரசன்னத்தில் என்ன லக்னம் வருதுன்னு தெரியும், அதுக்கு உண்டான பலன்களை சொல்லலாம். இல்லை அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு உண்டான பரிகாரங்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து சரியாக வரும்னு சொல்லலாம். சார், யாருக்கெல்லாம் கோயிலில் கல்யாணம் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது இந்த கோயிலில் இவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம், இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏஎல்பி லக்னம் வந்து கன்னியா லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து கோயிலில் திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த விஷயங்கள் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கா அப்படின்னு அனுகூலமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இந்த ஏஎல்பி லக்னாதிபதி யார் இருக்கோ அவங்க வந்து 9வது இடத்துல இருந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் கோயிலில் திருமணம் பண்ணலாமா அப்படின்னா கோயிலில் திருமணம் பண்ணலாம் அப்படின்னா இஷ்ட தெய்வ கோயிலில் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தை பார்த்து தான் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற விஷயமே விருப்பங்கள் எல்லாமே அந்த ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். நம்ம பிளைண்டாக வந்து எல்லாருக்குமே பண்ண முடியுமா, இந்த நட்சத்திரத்துக்கு பண்ண முடியுமா, இந்த ஜென்ம லக்னத்துக்கு பண்ண முடியுமா, ஜென்ம லக்னத்தை வைத்து பலன் சொன்னோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார், இப்போ குலதெய்வ கோயிலில் கல்யாணம் பண்ணிடலாமா சார்? ஆ, இப்போ வந்து இப்போ இருக்கிற ஏஎல்பி லக்னம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னா அந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபேவரபுளாக இருந்தது. அதே மாதிரி வந்து இப்போ சிம்ம லக்னம் இருக்குது ஒருத்தருக்கு, இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி
மீனத்தில் இருக்காரு அப்படின்னும் போது இந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்த குலதெய்வ கோயிலில் வந்து திருமணம் பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம்னு தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா இதுவும் வந்து இந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம பண்ணணும். அந்த குலதெய்வ வழிபாடுகள் கூட வந்து குலதெய்வத்து கோயிலில் வந்து திருமணம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரபுளாக இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து அந்த ஜாதகத்தை வைத்து தான் நம்ம பலன் சொல்லணுமே தவிர நம்ம தனியாக வந்து ஒரு பலனை வந்து சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லணும். அப்போது இஷ்டதெய்வ கோயிலில் திருமணம் பண்ணுறதும் சரி, குலதெய்வம் கோயிலில் திருமணம் பண்ணுறதும் சரி, அந்த ஜாதகத்தை வைத்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.